வணக்கம் வெல்கம் டு டுங்காத்து சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண பருப்பு பாயசம் ஏன் கல்யாண பருப்பு பாயசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பைத்தம்பருப்பும் கடலை பருப்பையும் ஒன்றா ஊற வச்சு அதை வந்து நம்ம வேக வச்சு அதில் வந்து பாயசம் பண்ணுறது பொதுவாக எல்லா பண்டிகைக்குமே சுவாமிக்கு நேவேத்தியமாக வந்து பருப்பு பாயசம் பண்ணுற வழக்கம் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ இப்போ வந்து ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த பருப்பு பாயசத்தை வந்து நம்ம சுவாமிக்கு நேவேத்தியமாக நம்ம பண்ணலாம் இது இந்த சரி வாங்க இந்த ப பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு வந்து பைத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் நான் அண்ணா அலம்பிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சின்ன கப்பில் ரெண்டு கப்பில் நான் அளவுக்கு நான் பைத்தம் பருப்புனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இதை நல்லா ஊறி எடுத்து இதை வந்து நம்ம சாதாரணமாக குக்கர்லேயே நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா கடலப்பருப்பு டைரெக்டாக நமக்கு வேகாது குக்கரில் வந்து நம்ம ரெண்டு பருப்பையும் ஒன்றா சேர்த்துண்டு அது தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கோங்க முங்குறதுக்கும் மேலே ரெண்டே ரெண்டு விசில் நம்ம விட்டுண்டா போதும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பைத்தம் பருப்பு வந்து நல்லா குழஞ்சிரும் கடலப்பருப்பு வந்து உங்களுக்கு அது வந்து அப்படியே நல்லா வெந்திருக்கும் அது அவ்வளோதான் இந்த கப்பில் நான் முக்கால் அளவுக்கு நான் வந்து ரெண்டு பருப்பும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த திதிப்பு ஒரு வேளை ஜாஸ்தி வேணும் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றே கால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி இது ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து கொஞ்சம் மீ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஏன் கேட்டிங்கன்னா இப்போ பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு இப்போ இது இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நீங்கள் அதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் ஆகிடும் நமக்கு அதனால் இந்த வெல்லம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சி ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம பருப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு செக் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அதை வந்து நம்ம நிறுத்திடலாம் பாயசத்தை ரொம்ப நேரம் கூட ஆகாது அது ரெண்டு விசில் வாங்கியாச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு பாயசம் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்ல பாகு நல்லா கொதிச்சிடுச்சு இதை நான் இதில் மண் கல்லெல்லாம் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே நான் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொதுவாக நீங்கள் வெள்ளம் போது அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க பருப்பில் இப்போ பாருங்கள் நல்ல இது அதே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை வந்து கலரிக்கணும் இப்போ இது வெள்ளம் நம்ம சேர்த்துன்ற நாளைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தளத்தியாக இருக்குது ஒரே ஒரு கொதி வந்தது வந்த உடனே நம்ம இதை இப்போ வந்து இறக்கிட போகிறோம் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே ஏலக்காய் தூளை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சைட்லெலாம் நல்லா இந்த கொதி வந்த உடனே நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ்வை பாருங்கள் சீக்கிரமாக நமக்கு வந்து நெவேதியத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாயசம் ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துண்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நான் வறுத்து நான் இதில் போட்டுக்கு போகிறேன் ஒருவேளை வந்து அவசரமாக இப்போ நம்ம வந்து பண்ணணும் ஒரு நெவேதியம் பண்ணணும் சட்டுன்னு ஆகணும் முந்திரி வாங்கணும் அப்படி முந்திரி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல முந்திரி திராட்சை இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் தேங்காயை வந்து சின்ன சின்ன பல்லு பல்லாக நெருக்கிண்டு நெய்யில் நல்லா வறுத்துண்டு அது அதை கூட நீங்கள் வந்து பாயசத்தில் சேர்த்துட்டால் கூட ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் முந்திரி திரோ திராட்சையோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி நான் சேர்த்துட்ருக்கேன் ரொம்ப அது ஏன் தேங்காவை வந்து நான் சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த நெய்யில் வந்து தேங்காவை வறுப்படு வறுக்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து துருவி நான் இதில் சேர்த்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்காவை அதையும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா தேங்காய் வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும் முந்திரிலாம் கூட இப்போ பாருங்கள் நமக்கு நான் அழகாக மூணுமே வந்து ஈவனாக நான் வறுபட்டுருக்கு அவ்வளோதான் நமக்கு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பாயசத்தை நம்ம பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் டேஸ்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்காத்து சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு